இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு அப்படின்றது, ஒவ்வொரு எப்படின்னா ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு மாதம் அல்லது வருடந்தோறும், மாதந்தோறும், வாரந்தோறும், தினந்தோறும், காலைதோறும், மாலைதோறும், இரவுதோறும் அப்படிலாம் சொல்கிறோம்னா அது, இல்லைன்னா ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அந்த அந்த மாதிரியும் கொண்டு வரலாம். இது வந்து வொகேபுலரி லிஸ்ட் தான். இப்போது வருஷம்னா நென் அல்லது தோஷி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து வருடத்திற்கு, இப்போ மாய் அப்படின்னா ஒவ்வொரு அல்லது தோறும் அப்படின்னு வரும். மாய், மாய் நென், மாய் நென் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மாய் தோஷி அப்படின்னு சொல்லலாம். மாய் நென் அல்லது மாய் தோஷி, இந்த மாய் தோஷி தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அடுத்தது மாதம், மாதம்னா நமக்கு வந்து நார்மலாக கெட்ஸு கட்ஸு அப்படின்னு படித்தோம். இப்போ இங்கே எப்படி வராது, மாய் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு மாதம் அப்படின்னு வரும்போது சுக்கி, சுக்கி சுக்கி அப்படின்னா நிலவுன்னு அர்த்தம். மூன், ஒவ்வொரு மாதம் அப்படின்னு சொல்லணும்னாத்துக்கு மாய் சுக்கி தான் யூஸ் பண்ணணும். மாய் கெட்ஸு, மாய் கட்ஸுலாம் யூஸ் பண்ணக்கூடாது, மாய் சுக்கி. வாரம் அப்படின்னா ஷூன்னு தெரியும், மாய்னு போட்டால் ஒவ்வொரு வாரம் அல்லது வாரம் தோறும் அப்படின்னு அர்த்தம். மாய் ஷூ அப்படின்னா ஒவ்வொரு வாரமும். டே, தினந்தோறும். மாய் நிச்சி, நிச்சினா நாள், நிச்சினா நாள், ஒவ்வொரு நாள் அல்லது தினந்தோறும். அடுத்தது மார்னிங், மார்னிங்னா அசான்னு தெரியும் நமக்கு, காலை. மாய் அசா, தினம் காலை, தினந்தோறும் காலை. அடுத்தது மாய் பான், மாய் பான் அப்படின்னு சொன்னால் தினம், தினந்தோறும் மாலை அல்லது இரவுதோறும் அப்படின்னு சொல்லலாம்.